வெல்கம் எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி வந்து இந்தியன் சிஎம்ஏ அண்ட் யூஎஸ் சிஎம்ஏ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 10 ஹெட்டிங்கில் உங்களுக்கு இது மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதோட டைம் டியூரேஷன், அதாவது யூஎஸ் சிஎம்ஏவோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 months, 6 months ப்ரிப்ரேஷன், நெக்ஸ்ட் 3rd month நம்ம வந்து எக்ஸாம் எழுதிடுவோம். ஸோ இது டோட்டலாக 9 months. இதே இந்தியன் சிஎம்ஏ போனோம் அப்படின்னா நமக்கு மினிமம் 3.5 years. ஸோ வந்து இதில் சப்ஜெக்ட் வைஸ் ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்லணும்னா சப்ஜெக்ட். ஸோ இந்தியன் சிஎம்ஏல நமக்கு வந்து சப்ஜெக்ட்னு போயிட்டோம் அப்படின்னா ஃபவுண்டேஷனில் 4 papers, இன்டர்மீடியேட்டில் மொத்தம் 8 papers டிவைடட் இன்ட்டு 2 groups, அதே மாதிரி ஃபைனலில் மொத்தம் 8 papers டிவைடட் இன்ட்டு 2 groups. இது இந்தியன் சிஎம்ஏ. இதே யூஎஸ் சிஎம்ஏ நம்ம போயிட்டோம் அப்படின்னா 2 papers தான் இந்த லெவல் கிடையாது, டோட்டலாக டைரெக்டாக 2 papers தான் நம்ம எழுதுவோம். ஸோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸுங்கிறது 2 papers தான். ஸோ எக்ஸாமினேஷன் விண்டோ, இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் விண்டோ, எப்பப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இந்தியன் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஜூன் அண்ட் டிசம்பர், அதாவது இயர்லி 2 times எக்ஸாம் நடக்குது. ஸோ அதே நம்ம இன்டர்நேஷ்னல் சிஎம்ஏ போயிட்டோம், யூஎஸ் சிஎம்ஏக்கு போயிட்டோம் அப்படின்னா எவ்ரி இயர் 3 times, அதாவது 6 months விண்டோஸ் ஓப்பனில் இருக்கும். ஜான்வரி, பிப்ரவரி, மே, ஜூன், செப்டம்பர், அக்டோபர், இந்த 6 months விண்டோஸ் ஓப்பனில் இருக்கும். நம்ம ஊரில் அதாவது இந்தியன் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட்பை டைம் டேபிள், பட் இன்டர்நேஷ்னல் யூஎஸ் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விஷ் தான், நம்ம எப்போ விரும்புகிறோமோ அப்போ விண்டோஸை பிளாக் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சிட்டிங் அவர்ஸ்ன்னு போயிட்டோம் அப்படின்னா சிட்டிங் அவர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் சிஎம்ஏ யூஎஸ் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 hours ஒரு எக்ஸாம், பட் இந்தியன் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு 2.5 hours ஒரு எக்ஸாம். ஸோ இது வந்து நமக்கு மேஜர் டிஃப்ரென்ஸு. இந்தியன் சிஎம்ஏ வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவாக நம்ம எழுதுவோம், ஃபிசிக்கலாக நம்ம எழுதுகிறோம் இன்டர்மீடியேட்டும் ஃபைனல் லெவலும், பட் இங்கே நம்மளோட யூஎஸ் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமு சென்டர் பேஸ்டும் இருக்குது, ரிமோட் பேஸ்டும் இருக்குது, வீட்டிலேருந்து எக்ஸாம் எழுதுகிற மோடும் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு 75% அப்ஜெக்டிவ் டைப்பு அண்ட் 25% காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே ஆன்லைன் மோடு தான். ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா யூஎஸ்சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த 2 subjects அட்டஸ்ட் வச்சு பாஸ் பண்ணுன்ற கண்டிஷன் கிடையாது, ஒன்றா படித்து ஒன்றா எக்ஸாம் எழுதிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளோட இந்தியன் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு லெவல்லையும் ஒரு குரூப்லேயும் நமக்கு அந்த குரூப்பை அட்டஸ்ட் வச்சு கிளியர் பண்ணும், ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனாலும் கூட இருக்கிறது சேர்த்து எழுதணும். இது இந்தியன் சிஎம்ஏவோட சினாரியோ. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூஎஸ்சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் ஐஎஃப்ஆர்எஸ் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இது வந்து பியாண்ட் பவுண்ட்ரிஸ் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸ்கோப் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ரெக்கக்னைசேஷன், பிகாஸ் ஐஎஃப்ஆர்எஸ்ங்கிறது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரே மாதிரி அக்கௌண்டிங் மெத்தடாலஜி ஆல் ஓவர் த வேர்ல்டு 180 countriesலையும் அப்படிங்கிறனால அதை தான் நம்ம யூஎஸ்சிஎம்ஏல படிக்கிறோம். இந்தியன் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூட்டு கீழே வரனால அதில் ஐஏஎஸ் படிக்கிறோம், அதாவது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால இந்தியன் பவுண்ட்ரிஸில் அது வேலிடு. ஸோ இன்டர்நேஷ்னல் யூஎஸ்சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஐஎம்ஏ, இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், இந்தியன் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இந்தியா, அதாவது சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னலையும் சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் நம்ம பாஸ் எவ்வளோக்கு எக்ஸாம் எழுதுவோம் அப்படிங்கிறது, யூஎஸ்சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து 500 marks எழுதணும், 360 எடுத்தால் பாஸு, இதில் 75% 75% அப்ஜெக்டிவ் கொஷின், 25% நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ். இதே இந்தியன் சிஎம்ஏ போயிட்டோம்னா 100 marks எழுதுவோம், 50 எடுத்தால் பாஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அக்ரிகேட்டுங்கிறது 50, அதாவது டோட்டல் குரூப் பார்க்குற வரைக்கும் நமக்கு 200 தாண்டணும், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் பாஸ் அப்படின்னு பார்த்தா 40 marks பாஸ் மார்க்கு இந்தியன் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும். ஃபீ ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து இன்டர்நேஷ்னல் சிஎம்ஏ நமக்கு முடிக்கிறதுக்கு, யூஎஸ்சிஎம்ஏ முடிக்கிறதுக்கு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன், கோச்சிங் கிளாஸஸ் எல்லாமே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரேண்டமாக நமக்கு 2 lakhs ஆகும். அதே மாதிரி தான் இந்தியன் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல், அதுக்கான கோச்சிங் கிளாஸஸ், எக்ஸாமினேஷன் ஃபீ இதெல்லாம் பார்க்கும்போது இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அதே ரேஞ்ச் தான் வரும். ஸோ என்ன டைம் டியூரேஷனில் தான் ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ் காட்டுது, ஒன்று இது 9 months முடிச்சிடும், அது 3.5 years ஆகுது. அண்ட் ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் நமக்கு பியாண்ட் பவுண்ட்ரிஸ் இருக்குது, இந்தியன் சைனிங் அத்தாரிட்டினால இந்தியன் பவுண்ட்ரிஸில் இது வேலிட் இருக்குது.
ஸோ இதில் நமக்கு நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்டையும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக பாஸ் பண்ணி நான் வந்து அடுத்த விண்டோவில் இன்னொரு சப்ஜெக்டை இண்டிவிஜுவலாக பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யூஎஸ்சிஎம்ஏல நீங்கள் எழுதுறீங்கனாலும் தாராளமாக எழுதிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டுத்துக்கும் ஆர்டிகல்ஷிப் அப்படிங்கிறதுல பெரிய டிஃப்ரென்ஸ். என்னென்னா, இப்போ இந்தியன் சிஎம்ஏக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஆர்டிகல்ஷிப்பு நமக்கு மினிமம் 15 மந்த்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் டிஃபர் ஆகுது இல்லையா, கோர்ஸ் டு கோர்ஸ். பட் இன்டர்நேஷ்னல் யூஎஸ்சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்டிகல்ஷிப்புன்னு அவங்க சொல்கிறது கிடையாது. ஐஎம்ஏ என்ன சொல்லுதுன்னா 2 இயர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்லேயே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 2 இயர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது அவங்க ரெண்டு வருஷங்கிறத அவங்க பாஸ் பண்ணிட்டு, தட் இஸ் அந்த பார்ட் 2 அண்ட் 1 அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிவிட்டு தென் இந்த 2 இயர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்லேயே இருக்கணும், இருந்தால் நம்ம மெம்பர்ஷிப் கிளைம் பண்ணலாம். இந்தியன் சிஎம்ஏவும் பிளஸ் 2 முடிச்சா பண்ண முடியும், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சிஎம்ஏவும் பிளஸ் 2 முடிச்சாலே பண்ணலாம். பட் நம்ம மெம்பர்ஷிப் கிளைம் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு டிகிரியும் வேணும். அப்போது சைமல்டேனியஸ்லி நீங்கள் டிகிரி பண்ணும்போதே இந்த எக்ஸாம்ஸை முடிச்சு வச்சுட்டு தென் மெம்பர்ஷிப்பை கிளைம் பண்ண, 2 இயர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டையும் முடிச்சுட்டு தென் மெம்பர்ஷிப்பை கிளைம் பண்ண முடியும். பட் இந்திய பொறுத்த வரைக்கும், இந்தியன் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபைனல் முடிக்கணும், அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் மினிமம் 15 மந்த்ஸ் to 3 இயர்ஸ் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பை கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். நான் ஈச் கோர்ஸுக்குமே வந்து ரொம்ப டீட்டெயில்டு வீடியோவும் போடுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆர்ஐ எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு யூஎஸ்சிஎம்ஏவோட சப்ஜெக்ட் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன சிலபஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அட் த சேம் டைம் சிஎம்ஏக்கும் இருக்கும். ஸோ உங்களோட நாலேஜுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் ஆர்ஐ எஜுகேஷன். தேங்க்யூ ஸோ மச்.